பெண்கள் பாத்ரூமில் பின்பற்றக்கூடிய சில தீய பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான பின்விளைவுகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம திறந்தவரும் பாத்ரூமில் நிறைய நேரத்தை செலவிடுறோம். அதனால் நம்ம பாத்ரூமில் இருக்கிற நிறைய கிருமிகள் நமக்கு தெரியாது. அதனால் உடலில் நிறைய கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால் உடல்நல கோளாறுகள் ஏற்படாமல் இருக்க பின்வருவற்ற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவேன். பாத்ரூமில் ரொம்ப நேரத்தில் செல்ஃபோன் பயன்படுத்தாதீங்க. அந்த நோய் தொற்று கிருமிகள் என்ன பண்ணணும்னா, செல்ஃபோனில் வந்து அது உங்கள் மேலே அதிகமாக நீங்கள் எப்போ பயன்படுத்துகிறீங்களோ அது உங்கள் மேலே தாக்குதலாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாத்ரூமில் செல்ஃபோன் பயன்படுத்துறது தடுக்கணும். அப்போவே நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க மாதிரி தான். இதனால் என் வரப்புற நோய்கள் என்னென்னா, மாசு நோய் வைக்கம், மூலநோய் போன்ற பயங்கரமான நோய்களை தடுக்கக்கூடிய கிருமிகள் அங்கே இருக்குது. அதே போல் முடிஞ்ச அளவுக்கு டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தாதீங்க. இதனால் ஆசனவாய் எரிச்சல், வீக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பேர் சுத்தம் செய்கிறதுக்கு நறுமணம் மிகுந்த ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் உள்ள சோப்புகளை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த சோப்பில் பயன்படுத்துகிற கெமிக்கல்ஸ் எரிச்சல் அரைப்பு போன்ற நிறையா பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்தால கொஞ்சம் நோய் இல்லாமல் வாழ முடியும்.